சம்ஸ்ருதி சொல்ல போறாங்க. யார் இந்த சம்ஸ்ருதி அப்படின்னா, திரும்பவும் இவங்களோட அப்பாவை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். இதையே டைலாக் சொல்றத விட வேற மாதிரி சொல்லலாம், புலிக்கு பிறந்தது புனையாகுமா அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இவரே வந்து பேசு பேசுன்னு பேசுறாள். அப்போ இவங்களோட குழந்தை எப்படி பேசும்? இவ டிராயிங் வரைய சொன்னோம் அப்படின்னம்னா டிராயிங் மாஸ்டர்ல தோத்து போகணும். அந்த அளவுக்கு டிராயிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு குழந்தை. சோ அவ தான் இன்னைக்கு எல்லாராலையும் பிரியமா லட்டு அப்படின்னு அழைக்கப்பட்ட சம்ஸ்ருதி தான் நம்ம கிட்ட இப்ப கதை சொல்ல வராங்க. வாருங்கள் சம்ஸ்ருதி. வணக்கம், என் பேர் சம்ஸ்ருதி. எனக்கு ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும். எங்க கிளாஸ்ல பிபிஎல்னு ஒரு கிளாஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த இது வந்து நமக்கு பிடிச்ச, நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்க ஒரு விஷயத்த நம்ம அதை வந்து ஒரு அச்சீவ்மெண்டா பண்ணணும்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. நான் அதுல கலந்துக்கிட்டு என்னோட ஒரு முதல் ஸ்டோரிய நான் எழுதினேன். எழுதி அதுக்கான படங்களை நானே கையால வரைஞ்சேன், வரைஞ்சி ஒரு புக்காவும் போட்டேன். எனக்கு ஸ்டோரி மேல இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா, சின்ன வயசுல அப்பா எனக்கு நிறைய கதை சொல்வாரு நைட்ல. சோ அந்த இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ஸ்டோரி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்ப நான் கதை சொல்ல போறேன். கதையோட பேர் வந்து பியூட்டி அண்ட் தி பிரின்சஸ். ஒரு காலத்துல ஒரு ராஜா ராணி இருந்தாங்க. அவங்களுக்கு பல வருஷமா குழந்தையே இல்லை. பல வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பியூட்டின்னு பேர் வச்சாங்க. அப்ப அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த ராணி இறந்து போயிட்டாங்க. அப்ப அந்த ராஜா இன்னொரு ஒரு ராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ராணி வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க. அந்த ராணி ராஜா வந்து அந்த ராணியை வந்து அவங்க குழந்தைகிட்ட இதுதான் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்ப ராணி சொன்னாங்க, இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறமா பியூட்டியும் பெருசா வளர ஆரம்பிச்சான். ஒரு நாள் என்னாச்சு, ஒரு இருட்டான அறைக்குள்ள ராணி வந்து பியூட்டிய தேடி அந்த ரூம்குள்ள போயிட்டாங்க. அங்க ஒரு மந்திர மிரர் இருந்துச்சு. அந்த மிரரை போய் அவங்க அந்த ராணி தொட்ட உடனே அவங்களுக்கு ஷாக் அடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. சோ விழுந்த உடனே பியூட்டியும் அங்கெல்லாம் தேடி அந்த இருட்டான ரூம்குள்ள போய் பார்த்தப்போ அவங்க அம்மா அப்படி விழுந்ததுல இது சும்மா அவங்க அம்மா சும்மா நடிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு விசிரிச்சு. அப்புறம்தான் அவளுக்கு புரிஞ்சிச்சு அம்மாக்கு ஏதோ ஆயிருக்குன்னு. அப்ப அவர் டாக்டரை கூப்பிட்டு இது பண்ணப்போ அவரு சொன்னாரு, இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே. அப்புறம் அந்த அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல அந்த பியூட்டி வந்து சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லி அங்க இருக்க பொருள் அந்த ரூம்ல இருந்த எல்லாத்தையும் எடுத்து எரிக்க சொல்லிட்டாங்க. அதுல எரிச்சுட்டு அடுத்தது அந்த பியூட்டி நல்லா பெரிய பொண்ணா வளர ஆரம்பிச்சா. வளர்ந்து அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இருந்த போது கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு கரீனான்னு பேர் வச்சாங்க. அப்புறமா ஒரு அந்த குழந்தையும் நல்லா வளர ஆரம்பிச்சு. ஒரு நாள் தோட்டத்துல விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு பந்து போய் ஒரு குளம் அந்த குளத்துல விழுந்துருச்சு. அங்க இருந்து ஒரு குளத்துல அப்ப அங்க வந்து ஒரு தங்க வாக்கு இருந்துச்சு. அப்ப அவ போய் அந்த பந்தை எடுக்க போகும்போதே அது தவறி இன்னும் நல்லா உள்ள ஆழமா அந்த குளத்துக்குள்ள விழுந்துருச்சு. அவளும் அதை எடுக்க முயற்சி பண்ணி அதுல விழுந்துட்டா அவளும் முழுக ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப என்னாச்சு, அந்த வாக்கு வந்து ஒரு லேடியா மாறி அவளை காப்பாத்தி காப்பாத்தி மேல விட்டுச்சு. அப்ப அவளுக்கு ஒரே அந்த கரீனா குழந்தைக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சு, என்னடாதுன்னு. அப்ப உடனே போய் அவங்க அம்மா கிட்ட சொல்ற, இப்படி எல்லாம் ஆச்சுன்னு. அப்ப உங்க அம்மா வந்து அவளை திட்டுறாங்க, இங்கெல்லாம் என்ன சும்மா நீ சொல்லாத நின்னு சொல்லி அந்த குளத்துக்கிட்ட போகும்போதே அங்க எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே அவளை அடிக்க போகும்போதே ஒரு குரல் கேட்டுச்சு, பியூட்டி அவளை நீ அடிக்காத அப்படின்னும் போது என்னன்னு எல்லாரும் சுத்தி பார்க்கும் போது யாருமே இல்லைன்றனால அப்பதான் அந்த தங்க வாத்து அவங்க அம்மாவா இறந்து போனவங்க அம்மாவா உருவமா வந்து நின்னுச்சு. இப்ப சொல்லுச்சு, நான் தான் உன் அம்மா கரீனான்னே. பியூட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு, என் அம்மா வந்துட்டாங்கன்ட்டு. அப்புறமா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் சந்தோஷமா எல்லாம் வளர்ந்தாங்க. நன்றி, வணக்கம்.